இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம காவியாக்காக காவியா பார்த்திபன் ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக அவங்க மாமியார் வந்துட்டு பார்வதி வந்து இருக்கிறதுலே கஷ்டமான பரிகாரம்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சரி ஓகே நம்ம பிள்ளைங்க வந்து ஒன்றா சேரட்டும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க. இனி அடுத்த வார எபிசோட்ஸில் வந்து நம்ம பார்வதி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்து எப்படியோ வந்து யார் யாரோ ஹெல்ப் பண்ணி அவங்க வந்துட்டு அந்த சூரியன் அஸ்தமனத்துக்குள்ளே வந்து வந்துடுறாங்க. கோவிலுக்கு வந்து அதுக்கப்புறம் பரிகாரத்தையும் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் நம்ம காவியா வந்துட்டு நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரியா வேற நீ இந்த மாதிரி ஒரு மாமியார் கடைக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு உன்னோட சந்தோஷத்துக்காக அப்படின்னு சொல்லி அவங்க அப்புறம் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பேசவும் இவங்க என்ன பண்ண போகிறாங்கனாக்க காவியாவுக்கு அவங்க மேலே வந்துட்டு நம்பிக்கை குறைய போது. ஒருவேளை நம்மளும் வந்து பார்த்திபனை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவோமோ, அவங்களோட ஒய்ஃபாக நடக்க ஆரம்பிச்சிருவோமோ, இந்த வீட்டில் இந்த 6 மாதத்தில் 5 மாதம் நான் மீதி இருக்கேன் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மனசு மாறி நம்மளும் இந்த வாழ்க்கையில் வந்து உள்ளே போயிடுவோம்ன்ற பயம் அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் தான் அடுத்த வாரம் எபிசோட்ஸோட ஹைலைட் ஆகிருக்க போகுது. நீங்கள் அடுத்த வாரம் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.